The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. ஓரின சேர்க்கையும் அது அவங்களோட ஃபீலிங்ஸ் அது இயற்கையில் அவங்களுக்கு அந்த ஒரு இப்படி தான் பிடிக்குது அப்படிங்கிறது அது ஒரு விதமான அந்த ஹார்மோன் சேஞ்சஸோட ஒரு பட் இவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு. இவ்வளோ பாசமாக இருந்து என்னை ஒதுங்கி எங்கிட்ட வந்து அந்த விஷயத்தில் மட்டும் நானே போய் அவர் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வேறு ஏதாச்சும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ இல்லை என்ன ஏதாச்சும் எங்கிட்ட ஏதாவது குறை இருக்கா என்னன்னு தெரியல. பொண்ணுக்கிட்ட எப்படி ஒரு பையன் நடந்துப்பாங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை கல்யாணமான புதுசுலேயோ ஒரு ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு பார்க்கும்போது தப்பாக தோணலை. அதுக்கப்புறம் போக போக எங்களுக்கு ரொம்ப என்னமோ அது அவரோட உணர்ச்சியை அவருக்கு கட்டுப்படுத்த முடியல. அவருக்கு வந்து ஒரு ஆணோட தான் அவருக்கு வச்சுக்கணுங்கிற மாதிரியான அவரோட உணர்வு அந்த மாதிரி. ஆனால் இந்த இடத்துல வந்து நக்கீரன் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். நான் சேஜே ஜெரி. நம்ம துப்பறிவாளர் யாஸ்மின் மேடம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஓரின சேர்க்கை தொடர்பான கேசஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். நான் சௌக்கியமாக இருக்கிறேன். அந்த உறவுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே இப்போ நம்ம ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அதை நம்ம ஏற்றுக்கவே இல்லை இல்லையா? எத்தனையோ ஃபேமிலியில் இப்போவுமே அது தொடர்ந்துட்டுருக்கு. பட் கொஞ்சம் பரவாயில்ல, ஏற்றுக்கிறாங்க. சில ஃபேமிலியில் வந்து அந்த அது அதுவும் ஒரு இயற்கையோட மாற்றம் தானே, செயற்கை கிடையாது. அதே போல் தான் ஓரின சேர்க்கையும் அது அவங்கவுங்களோட ஃபீலிங்ஸ் அதை இயற்கையில் அவங்களுக்கு அந்த ஒரு இப்படி தான் பிடிக்குது அப்படிங்கிறது அது ஒரு விதமான அந்த ஹார்மோன் சேஞ்சஸோட ஒரு டிஃபிகல்ட்டிஸ் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல. பட் நான் அதுவும் ஒரு செயற்கை இல்லாத ஒரு இயற்கையான விஷயமாக தான் நினைக்கிறேன். ஸோ அது அது நம்ம வேறு வழி இல்லை. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க ரேரானவங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் அவங்களோட இதுங்கும் போது. நீங்கள் வேறொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கேஸை கொண்டு போயிட்டு கடைசியில் இது ஓரின சேர்க்கை அப்படின்னு ஏதாவது முடிஞ்சிருக்குங்களா? ஆ, ஒரு 4-5 கேஸ் அந்த மாதிரி ஓரின சேர்க்கை சம்மந்தப்பட்ட கேஸே நான் பார்த்துருக்கேன். நிறையா வந்து கேஸ் கொடுப்பாங்க, ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, வேற ஏதாச்சும் அஃபேர் இருக்குமா சொல்லிட்டு, ஹஸ்பண்ட்கோ இல்லைனா ஒய்ஃப்கோ அஃபேர் இருக்காங்கிற மாதிரி தானே எங்கள்கிட்ட கேஸ் வரும், நிறைய கேஸ் வரும். பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு ஜென்ஸ்க்கு ஒரு பொண்ணு மேலேயும் ஒரு பொண்ணுக்கு ஆண் மேலேயும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கிறது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நடக்கிற விஷயந்தான். இல்லை அப்படி இல்லாமலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட தப்பாக நினைக்கிற இதுவும் நிறையா கேஸ் இருக்குது. ஆனால் பார்க்கும்போது ஒரு ஆணோட ஆணே இல்லைன்னா பெண்ணோட பெண்ணே இருக்கும் போது வந்து அது கொஞ்சம் எங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து பெருசாக தப்பாக நினைக்க மாட்டோம் இல்லையா? ஒரு ரெண்டு பேரும் ஜென்ஸ் தானே ஒன்றா போகிறாங்க, பொண்ணுங்க தானே ஒன்றா போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அது கொஞ்சம் டீப்பாக போகும்போது தான் தெரியும் சிலதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து உறவு இருக்கும். அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ எந்த மாதிரி ஒரு ஆணுங்களா இல்லை பெண்ணா? ஆண் சம்மந்தமாகவும் பார்த்துருக்கோம், பெண் சம்மந்தமாகவும் பார்த்துருக்கோம். பெண்ணை விட ஆண் சம்மந்தமான கேஸ் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஷேர் பண்ண போகிற விஷயம் வந்து ஒரு ஆண் ஒரு 2 இயர்ஸே ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, வசதிக்கு எந்த கம்மியுமே இல்லை, ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருப்பார், அவ்வளோ பாசமாக பார்ப்பார். என்ன கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, தாங்கி தாங்கி ட்ரெஸ்ஸில் இருந்து சாப்பிட்றதுக்காகட்டும் இல்லை எல்லாமே ரொம்ப எந்த குறையும் இருக்காது. ஆமாம், உள்ளங்களுக்கு சந்தேகம் வந்தது. பட் ஆனால் வந்து உடல் ரீதியான அவங்களுக்கு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கரெக்டான இது இல்லை. அவர் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நானே ரொம்ப அவரை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஒரு தடவை கூட அவர் என்ன அப்ரோச் பண்ணதில்லை. எப்போவுமே வந்து நானே இது இதை யூஸ்ஃபுல்லாக ஒருத்தருக்கு அந்த ஏஜ் இதனாலையும் இருக்கும் இல்லை பிஸ்னஸ் டென்ஷன்லையும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாருமே இந்த இதை கேட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமோன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய கேஸ் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி தள்ளி தள்ளி போகிறாங்க அப்படிங்கும் போது அவங்க பிஸ்னஸ் டென்ஷன் இருக்கும் இல்லை ஏதாச்சும் உடல் ரீதியாக இருக்கும் மன அழுத்தம் அந்த மாதிரியெல்லாம் நிறையா கேசஸ் முடிஞ்சிருக்கு. ரேர் கேஸ் இந்த மாதிரி இது அந்த மாதிரி நினைச்சு இது வந்து ஆனால் நம்மக்கிட்ட கொடுக்கறது வந்து சந்தேகப்படுத்த கொடுப்பாங்க, ஏதாவது வேற ஏதாவது வேற அஃபேர் இருக்குமா ஏதாச்சும் பெண் கிட்ட. அவங்க மனைவி நினைச்சது என்னன்னா வேற ஏதாவது பெண் கூட அவங்களுக்கு. ஆமாம், வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல இருக்கு. சும்மா என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு, வீட்டோட கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணி. ஆனால் வீட்டோட கல்யாணம் கட்டாயத்தில் என்னை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா என்னை நல்லதாக பார்த்துக்கிறாரு, என் மேலே எந்த ஒரு வெறுப்பு எதுவுமே காமிச்சதில்லை. காலையில் போவார், சீக்கிரமே போவார், நைட் வருவார், அதெல்லாம் சில சமயம் சீக்கிரமே வந்து அங்கங்கே கூப்பிட்டு போகிறது எல்லாமே இருக்கும். ஆனால் எங்கிட்ட வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டேன். இருக்குது, எங்களுக்குள்ள உறவு இருக்குதான்,
ஆனால் வந்து ரொம்ப நான் எதிர்பார்க்குற மாதிரி என்ன எங்கள் வீட்டு வேலைக்கார வேலைக்கு வர ஒருத்தவங்க வந்து எங்கள் வீட்டிலையே வந்து அவங்களுக்கு தனியாக வேலை செய்கிறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வீடு கொடுத்துருக்கோம். பின்னாடி தான் அவங்க வீடு இருக்குது. நான் பார்ப்பேன் அவங்க வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஆனால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் எங்கள் அம்மா அப்பா அந்த அந்யோன்யம் இதை பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணா அந்யோன்யமாக இருக்கிறத பார்த்துருக்கேன். பட் இவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு. இவ்வளோ பாசமாக இருந்து என்னை ஒதுங்கி எங்கிட்ட வந்து அந்த விஷயத்தில் மட்டும் நானே போய் அவர் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வேறு ஏதாச்சும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ இல்லை என்ன ஏதாச்சும் எங்கிட்ட ஏதாவது குறை இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சந்தேகமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேஸ் கொடுத்தாங்க. நாங்கள் எடுத்து அவரை பார்க்க ஆரம்பித்தோம். அவர் வந்து ஒரு வெஜிடபிள் மார்க்கெட், அதில் இந்த காய்கறி மண்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் காலையில் நேரத்தில் போகிறது பயங்கர பிஸியாக தான் இருந்தார். ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களோட ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் எப்போவுமே போவார். அங்கே போய் எல்லாம் அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அந்த காய்கறிகளை எடுத்துகிட்டு வர்றது போகிறது வர்றது ரொம்ப பிஸியாகவே தான் இருப்பார். அவர் பார்க்கும்போது எந்த சந்தேகமும் வரலை, இவங்க தான் அனாவசியமாக சந்தேகப்படுறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இதில் குறிப்பாக வந்து அந்த அவங்களோட அந்த தோட்டத்தில் வந்து இன்சார்ஜாக ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காரு. ஸோ அடிக்கடி வீட்டில் இருந்துட்டு தோட்டத்தில் வேலை இருக்க சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் வீட்டுக்கு வராமல் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாமும் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி நாளில் நாங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சந்தேகமும் வரலை, ஏன்னா அவர் அங்கே இன்சார்ஜ் எடுத்து இருக்காரு. கொஞ்சம் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களே யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தானே, அப்படி இருக்கவங்கக்கிட்ட நம்ம நல்லா பேசுவோம், அந்த மாதிரி நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்டு போல இருக்குன்னு. அவர் ஃப்ரெண்டு தான், அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அவர் இதுக்கு வச்சுருக்காரு, அந்த இன்சார்ஜாக தோட்டத்தில் இன்சார்ஜாக வச்சுருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகலை, ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க, அதனால எந்த சந்தேகமும் எங்களுக்கு வரலை. நாங்கள் அப்படியே நாங்களுமே அந்த தோட்டத்தில் வேலை இருக்க ஆள் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சு. எங்களுக்கு வந்து இது கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் இவங்க கிட்ட சொன்னால் இல்லை மேடம் ஏதோ சம்திங் ராங் இருக்குது, நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிற நிறைய லேடிஸ் வேலை செஞ்சாங்க, ஸோ அவங்களோட ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சந்தேகப்பட்டோம். அப்படியும் எதுவுமே இல்லை. இவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. அவர் வந்து அந்த இங்கே தோட்டத்தில் இருக்கிற டைமில் மட்டும் வெளியிருந்து அவரோட ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வராரு, ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க வராங்க அப்படி இருந்துச்சு. ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணி உள்ளே ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறது அதெல்லாம் வந்து நாங்கள் அங்கேயே இருந்தனால நாங்கள் கண்ணுக்கு நேராகவே வந்து நேரடியாகவே பார்க்க வேண்டியதா. அந்யோன்யமாக இருக்கிறது வந்து ஆல்கஹால் கன்சூம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஆமாம், அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அந்த சாதாரணமாகவே வந்து அவங்க வந்து ஒரு பையனுமாக இருந்தாலுமே அவங்களோட சீண்டல் அவங்களோட பேச்சு ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் பேசுகிற மாதிரியே தான் அவர்கிட்ட பேசுவார். ரொம்ப குஞ்சி பேசுறது, பொண்ணுக்கிட்ட எப்படி ஒரு பையன் நடந்துப்பாங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை கல்யாணமான புதுசுலேயோ ஒரு ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு பார்க்கும்போது தப்பாக தோணலை, அதுக்கப்புறம் போக போக எங்களுக்கு ரொம்ப என்னமோ அது யோசிக்காதது வழக்கத்துக்கு மாறாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இது ஒரு 2 மாதம் பக்கமே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. பார்த்தா அந்த அவருக்கும் ரெண்டு பேருக்கும் உடைய ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு தொடர்பு ஓரினச்சு இருக்கீங்க. இப்போ அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அவங்கக்கிட்ட? அவங்க ஒய்ஃப் கிட்டேயா? நாங்கள் என்ன ரிசல்ட்டோ அதை சொல்லிட்டோம். ஏன்னா இதில் வந்து எங்களுக்கு மறைக்கிறதுக்கோ இது துரோகம் மாதிரி கொண்டு போகிற மாதிரி கூட எனக்கு தோணலை. ஏன்னா நாங்கள் பார்த்த கேஸில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கேஸ் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். இப்படி பார்க்கும்போது வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரே வீட்டோட கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணி சமூகத்துக்காக கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, ஆனால் அவர்னால வந்து அந்த வாழ்க்கையும் வாழ முடியாமல் இப்படியும் வாழ முடியாமல் அவர் அதுக்காக அப்பப்போ அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு போய் அங்கே போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் இதோட இதில் தானே வரும், இந்த மாதிரி தானே அது டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் தான் மறைச்சாரு. மற்றபடி இந்த பெண்ணுக்கு என்ன தேவையோ அதாவது மனைவிக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் எல்லாமே பண்ணுறாரு. பட் அவரோட டேஸ்ட் அவருக்கு, ஆமாம் அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட தான், பெண்ணோட இல்லை. இப்போ மனைவி வந்து ஏற்றுக்கிட்டாங்களா இந்த சூழல் அவங்க எப்படி? இல்லை இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இதில் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம சொல்லும் போது இப்போ வந்து நம்ம அவருக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது இல்லை ஒரு கேஸ் கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டரை நான் ஃபுல்லாக என்ன எதுன்னு சொல்லி பார்ப்பேன் நான். எப்படிப்பட்டவங்க இவங்கக்கிட்ட நம்ம ஒரு ரிப்போர்ட் நெகட்டிவாக வருது அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்,
இவங்க அதை எப்படி ஏற்றுக்கிட்டு போவாங்க, அதெல்லாமே நான் ஒரு சின்ன ஸ்டடி பண்ணுவேன். ஒரு கேசஸ் போகும்போது அது நெகட்டிவாக வருதுங்கும் போது இடையிடையில் அவங்க கிட்ட அது கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம் நாங்கள், இது எப்படி எடுத்துப்பீங்க, இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி வந்தா, நாங்கள் ஃபுல் ரிப்போர்ட் சொல்ல மாட்டோம். ஆமாம், அது நாங்கள் அந்த பக்குவத்தை கண்டிப்பாக, ஏன்னா அது எப்படி அவங்க எடுத்து அதுக்கப்புறம் அது நம்ம பார்க்குற ஒரு விஷயம், ஒரு எல்லாரும் ஒரு உண்மை, ஏதோ ஒரு சந்தேகத்தில் உண்மையை தேடி பார்க்குறாங்க, அது வந்து அவங்களுக்கு வாழ்க்கைக்கு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அதனால் அதை கேட்டு தான், ஒன்றுன்னா ஒன்றுன்னா கேட்டு தான், அதுக்குண்டான பக்குவத்தையும் கொஞ்சம் என்னோட அறிவுக்கு எனக்கு எது சரி எது தவறுன்னு படுதோ அதுக்குண்டான என்னோட அறிவுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து தான் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பேன் நான். சமீபத்தில் நம்ம சோசியல் மீடியாஸில் பார்க்கும்போது கூட ஒரு ஆணும் திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்போது வெளிப்படையாக அவங்க வந்து நேர்காணல் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இனி வர காலகட்டத்தில் அது இயல்பு நிலைக்கு வரும். அவங்கவுங்க ஃபேமிலி தான், அவங்கவுங்க ஃபேமிலியை வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து அவரோட உணர்ச்சியை அவருக்கு கட்டுப்படுத்த முடியல, அவருக்கு வந்து ஒரு ஆணோட தான் அவருக்கு வச்சுக்கணுங்கிற மாதிரியான அவரோட உணர்வு அந்த மாதிரி. ஆனால் இந்த இடத்துல வந்து சமுதாயத்துக்கு ஃபேமிலிக்கு பயந்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல பெண் பாதிக்கப்பட்டதாக இருக்குது, ஏன்னா அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு, ஆனால் அவர் துரோகம்னு நினச்சிட்டு இதை பண்ணலை, வேறு வழி இல்லாமல் அப்படி பண்ணுறாரு, ஆனால் ஒரு விதத்தில் அது துரோகம் தான். அப்போ நம்ம இந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம இதை எடுத்து சொல்லி அவங்க வந்து தனியாக வந்துட்டாங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஒரு விதத்தில் துரோகமாக இருந்தாலுமே அதுக்கு எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலி வந்து அதை ஒத்துழைக்காமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணுறது, இது அவர் தான் என்ன பண்ணுறது, இயற்கை அவங்களுக்கு அந்த மாதிரி குணம் இருக்குங்கும் போது நம்ம சிலதெல்லாம் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், கஷ்டமாக இருந்தாலும் சிலதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். கண்டிப்பாக, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது ஒரு வெளிப்படையாக திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆணவனும் திருமணம் பண்ணி நேர்காணல் கொடுக்குற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்துடுச்சு. இனி வரும் காலகட்டத்தில் அது இயல்பாக ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி திருமணம் செஞ்சுக்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயமும் அதுவும் மாறும்னு நம்பலாம். ஆமாம், இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் அப்படிங்கிறது என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். அது உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியான ஒரு துணை இருக்கணும் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஒரு பெண்ணும் ஆணும் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு, எனக்கு நிறைய கேசஸ் இப்போ வருது, நாங்கள் 10 வருஷம் லவ் பண்ணோம், 5 வருஷம் லவ் பண்ணோம், 4 வருஷம் லவ் பண்ணோம், ஆனால் 1 மாதத்தில் டிவோர்ஸ்க்கு வந்த கேஸ் நிறைய இருக்குது எங்ககிட்ட. ஸோ அப்படி பார்க்கும்போது இது பரவாயில்லையே, அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் தானே நம்ம இங்கே பிறந்திருக்கோம் இல்லையா. அது இல்லாமல் ஒரு போராட்டம் எதுக்காக போராடுறோங்கிறதுல இருக்குது, வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்காத வாழ்க்கையோட போராடி அவங்களுக்கும் இவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இது பரவாயில்ல தானே. ஸோ அது நம்ம காலப்போக்கில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணை நம்ம வந்து துரோகம் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு நம்ம பெஸ்ட்டு ஒன்றா கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கலாம், இல்லைனா வந்து நம்ம அதை முன்னாடி அந்த விஷயத்தை வெளியில் தெரியப்படுத்திருக்கலாம். அதாவது உங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்திருக்கும் நினைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். ஆமாம், உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ண நிறைய விஷயத்துக்கும் நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.